நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க. இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300. அருண், கேரளாவை பொறுத்த அளவில் கடந்த ஒரு வருடமாக இந்த பறவை காய்ச்சல் என்பது சற்று குறைந்து வந்த நிலையில் மீண்டும் தற்பொழுது பறவை காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது. கேரள மாநிலம் ஆலப்புழா அருகே கரிப்பாடு நகராட்சிக்கு உட்பட்ட வலுதனம் என்ற பகுதிகளில் கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பாக 100க்கும் மேற்பட்ட வாத்தினங்கள் செத்து மடிந்தன. இதனைத் தொடர்ந்து அதை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு அங்கு வேகமாக பறவை காய்ச்சல் பரவி வருவது தெரிய வந்தது. இந்த நிலையில் இன்றைய தினம் ஆலப்புழாவில் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் வைத்து இதற்கான ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் இதனை கட்டுப்படுத்த எந்த மாதிரியான முன்னேற்பாடு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது அந்த வழுதனம் சுற்றுவட்டார பகுதிகள் சுமார் 1 கிலோமீட்டர் சுற்றுவட்டார பகுதிகளில் 20,000க்கும் மேற்பட்ட வாத்து இனங்களை அழிக்க தற்பொழுது முதற்கட்ட அனுமதி என்பது வழங்கப்பட்டு தற்பொழுது அந்த வாத்துகளை அழிக்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக அந்த வாத்துகளை பிடித்து தீயில் வைத்து எரித்து அது கொல்லப்படும் நிகழ்வைதான் தற்பொழுது நாம் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக அந்த வழுதனம் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பறவை காய்ச்சல் எதிரொலியாக அங்கு வாத்தினங்கள், அதே போன்று கோழி தொடர்ச்சியாக கோழி முட்டைகள் விற்பவும் தற்பொழுது தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக அங்கிருந்து வெளியே கொண்டு வரும் பொருட்களுக்கும் தற்பொழுது தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கின்றன. அங்கில் கேரளாவை பொறுத்த அளவில் வாத்தினங்களும் சரிதான், அதே போன்று பறவை இனங்களும் வெளி மாநிலமான தமிழகம், கர்நாடகா போன்ற மாநிலத்துக்கு அதிக அளவு கொண்டு சென்று கொண்டிருக்கின்றன. இந்த வகையில் தற்பொழுது இந்த கரிப்பாடு பகுதிகளிலிருந்து தற்பொழுது 1 கிலோமீட்டர் சுற்றளவிலிருந்து குறிப்பாக தமிழகம், கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கு பறவை குறிப்பாக வாத்தினங்களாக இருக்கட்டும், அதே போன்று கோழி இனங்களும் அங்கிருந்து ஏற்றுமதி செய்யவும் தற்பொழுது தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கின்றன. அருண், ரமேஷ்குமார், உங்களுடைய தகவலுக்கு நன்றி.